Hi friends, இன்னைக்கு நம்ம 1 minute recipeல என்ன பண்ண போறோம்னா பாலியோல பிசிபிலா பாத் பண்ண போறோம். அதாவது சாம்பார் சாதம் பண்ண போறோம். சோ நம்மளோட சாம்பார் பருப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணி தான் நம்ம பருப்பு. ஓகேங்களா? சோ அத தான் நம்ம வந்து பருப்பா யூஸ் பண்ண போறோம். சோ ரைஸ்க்காக நம்ம வந்து காலிஃப்ளவர் வேக வச்சி வெச்சிருக்கோம். சோ அத துருவி வெச்சுக்கலாம். சோ காலிஃப்ளவர் வந்து நான் ரைஸ்க்காக வேக வச்சி வெச்சிட்டேன். அத நம்ம அப்புறம் துருவிடலாம். மஞ்சள் பூசணி இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ல சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காய தூள். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாம்பார் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல மஞ்சள் பூசணி போட்டுறலாம். நம்ம பாலியோ பருப்பு, சோ சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, உப்பு, தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊத்திக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ விசில் எடுத்துட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கரைஞ்சிடலாம். பாருங்க, நல்லா மசிச்சுட்டோம். இப்போ சாம்பார் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். நெய் கொஞ்சம் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பரான சுவையான பாலியோ சாம்பார் ரெடி. சோ நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் அதல மிக்ஸ் பண்ணிரலாம். எல்லாத்துக்கு போடு. உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். சோ நம்மளோட பிஸ்மில்லாபாத் ரெடி. பாலியோ சாம்பார் சாதம் ரெடி. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த திக் தண்ணியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் சாம்பார் சாதம். ஸோ அதான் நாங்கள் கொஞ்சம் லிக்விடாக வச்சிருக்கோம். மேலே கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி தூவிடலாம். நம்மளோட பாலியோ பிஸ்மில்லாபாத் ரெடி.